அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய டிசைனுடன் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய டிசைனுடன் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய டிசைனை பார்வையிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பொங்கல் பண்டிகைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய டிசைனுடன் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய டிசைனை பார்வையிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய டிசைனுடன் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய டிசைனை பார்வையிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பொங்கல் பண்டிகைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய டிசைனுடன் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய டிசைனை பார்வையிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய டிசைனுடன் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் விலையில்லா வேஷ்டி சேலையானது வழங்கப்படுவதற்கான அந்த ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற்றிருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த விலையில்லா வேட்டி சேலைகளிலுடைய மாற்றங்களானது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் ஆண்களுக்கு வழங்கப்படக்கூடிய வேஷ்டிகள் ஒரே நிறத்திலேயே கடந்த முறையானது வழங்கப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு 5 வண்ணங்களில் ஜரிகை கொண்ட வேஷ்டிகளானது வழங்கப்பட இருக்கிறது. பெண்களுக்கான அந்த சேலைகளிலும் பல்வேறு வண்ணங்கள் மற்றும் தரம் மிகுந்த வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று கைத்தறித்துறை அமைச்சர் முதல்வரை நேரடியாக சந்தித்து பொங்கலுக்காக மக்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய வேஷ்டி மற்றும் சேலைகளில் குறித்து அதை முதல்வரிடம் காண்பித்தார். அந்த காணொலி காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தற்போது இந்த வேஷ்டி சேலைகள் மொத்தமாக 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல் தவணையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. மொத்தமாக 1.80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையை ஒட்டி விலையில்லா வேஷ்டி சேலையானது வழங்கப்பட இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய வேஷ்டி சேலையில் வண்ணங்கள் மற்றும் அதனுடைய டிசைன்களில் மாற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையில் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் உத்தரவிட்டதன் பேரில் தற்போது இந்த வேஷ்டி சேலைகளினுடைய வண்ணங்கள் மற்றும் அதனுடைய வடிவங்களில் மாறுபாடு செய்யப்பட்டு தற்போது வழங்கப்பட இருக்கிறது. பாண்டியராஜன், பல்வேறு நிறங்களை கொண்ட பார்டர்களுடன் விலையில்லா வேட்டிகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது. இது குறித்த தகவலை பதிவு பண்ணலாம் பாண்டியராஜன். பொங்கல் பண்டிகையை ஒட்டி விலையில்லா வேஷ்டி சிலையானது அனைத்து ஆண்டுகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த ஆண்டு ஆண்களுக்காக வழங்கக்கூடிய அந்த வேஷ்டிகளில் 5 வண்ண நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வேஷ்டிகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஜரிகையில் 5 வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊதா, வான ஊதா, ஆரஞ்சு நிறம் மற்றும் ரோஸ் மற்றும் சிவப்பு கலர் ஆகிய அந்த 5 வண்ணங்கள் நிறங்கள் அடங்கிய அந்த ஜரிகையுடைய வேட்டிகளானது இந்த ஆண்டு முதல் மக்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் ஒரே ஒரு ஜரிகை கொண்ட ஒரே வடிவிலான ஒரே நிறம் கொண்ட அந்த வேட்டிகளானது வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த 5 வண்ணங்கள் கொண்ட ஜரிகை கொண்ட இந்த வேட்டிகளானது இந்த பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. தகவலுக்கு நன்றி பாண்டியராஜன்.